வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு மல்டிபிள் ஃபோட்டோ வச்சு ஒரு கலர்ஃபுல்லான வீடியோவை எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஷார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கொலேஜின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட்டு க்ரிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க ஷார்ப்பாக ஃபைவ் ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து இப்போ எடிட் ப பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபைவ் ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டிக்கை காண கொடுத்துக்கோங்க கீழே கேன் வாஷ் செலக்ட் பண்ணி நைன் நைன் இன்ட்டு சிக்ஸ்டின் ரேஷியோ கொடுத்துட்டு டிக்கை காண கொடுத்துருங்க கீழேயே அவுட்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அதில் இப்போ நான் எந்த அவுட்டை செலக்ட் பண்ணுறேனோ கரெக்டாக அந்த லேஅவுட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எந்த அவுட்டை செலக்ட் பண்ணுறேன்னு ஸோ அந்த லேவுட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு டிக்கை காண கொடுத்துக்கோங்க இப்போது கரெக்டாக அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்து அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் அதே மாதிரி தான் கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அலைட்மெண்ட் பண்ணுமோ அதெல்லாமே கரெக்டாக அலைட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ மேலே இருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள் இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ஸ்டேஷரீஸ்ன்னு ஃபுல்லாக மைனஸ் ஹண்ட்ரட்டில் கொடுத்து கோங்க அதே மாதிரி கீழே இந்த ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணி அதுக்கும் ஸ்டேஷனரிஸ்னா மைனஸ் ஹண்ட்ரடில் கொடுத்துட்டு டிக்கைக்கான கொடுத்துருங்க இப்போ இந்த ஃபோட்டோவை மேலே எக் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க இப்போ ஓம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி டிக்கை காண கொடுத்துக்கோங்க அந்த ஃபோட்டோட டைம் ட்யூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க அதே மாதிரி கீழே கேன்வாஸை செலக்ட் பண்ணி நைன் இன்ட்டு சிக்ஸ்டீன் ரிஷியை கொடுத்துட்டு டிக்கை காண கொடுத்துக்கோங்க கீழே பிக் ஐகா செலக்ட் பண்ணுங்கள் மேலே இமேஜ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் செச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஷேடோ இமேஜ் கொடுத்துருப்பேன் அதை செலக்ட் பண்ணி அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு கீழே பிப்பைக்கான ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள் எகைன் வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள் டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன் அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள் அது அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும் அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போது டிக்கை காண கொடுக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்துட்டு கலர்ஃபுல்லாக வந்து நம்ம மேக் பண்ணியிருப்போம் இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மைனஸ் சிக்ஸ்டியில் வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அந்த கலர்ஃபுல் வந்து இன்னும் ஆகும் ஸோ அதனால் அதை மட்டும் ஸ்பீடை மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீ உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை நீங்கள் ஓனாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்